தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். இந்த வீடியோ மிக பெரியதாகத்தான் இருக்கும். குறைந்தபட்சம் 30 நிமிடம் உங்களுக்கு தேவைப்படலாம். ஆனால் இறுதி வரை பார்க்கும் பொழுதுதான் இந்த கொலைக்கான காரணமும், யார் செய்திருப்பார்கள், எதனால் மறைக்க பார்க்கிறார்கள், எந்த வரலாற்று உண்மையை திரித்து சொல்ல பார்க்கிறார்கள் என்கின்ற உண்மையெல்லாம் உங்களுக்கு புரியும். ஆகவே கட்டாயம் இறுதி வரை பாருங்கள். பொன்னியின் செல்வன். இன்று வரை கல்கி அவர்கள் எழுதிய இந்த புதினத்தை டீப் டாக்ஸ் நண்பர்கள் நிறைய பேர் உங்களுடைய குரலின் வழியாக இதை கேட்க விரும்புகிறோம். சீக்கிரம் அதை பற்றி ஒரு பதிவு போடுங்கள் என்று கடந்த 2 வருடங்களாக கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கான நற்செய்தி கூடிய விரைவில் கிடைக்கும். அதற்கு முன்பு, பொன்னியின் செல்வன் என்று நாம் சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது 2 பெயர்கள். ஒன்று அருள்மொழிவர்மன், நம் ராஜராஜ சோழன். அதற்கு பின்பு அவருடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன். பொன்னியின் செல்வன் வாசித்த பலரும் இதை ஒரு வரலாற்று நூலாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது கொஞ்சம் வரலாறும் அதிகம் கற்பனையும் கலந்த ஒரு புதினம். பூங்குழலி, ஊமைராணி, நந்தினி மற்றும் சேந்தன், அமுதன் ஆகிய கதாபாத்திரங்கள் கல்கியின் கற்பனை பாத்திரங்கள். இவ்வாறு பல வரலாற்று உண்மைகளும் சில கற்பனை கதைகளும் கலந்ததுதான் பொன்னியின் செல்வன். இன்று வரை காலத்தால் அழிக்க முடியாத ஒரு புதினமாக இருந்து கொண்டிருக்கிறது, நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த புதினத்தின் இறுதியில் ஆதித்த கரிகாலனின் கொலை வழக்கு இருக்கும். அந்த கதை முடிந்தாலும் உண்மையில் ஆதித்த கரிகாலனை கொன்றது யார், உண்மையாகவே ஆதித்த கரிகாலன் என்ற ஒரு மன்னன் எப்படி வாழ்ந்தான், எப்படி ஆண்டான், எந்த மாதிரியான வீர செயல்களை புரிந்தான் என்கின்ற பல கேள்விகள் நம் மனதில் தோன்றலாம். அதையெல்லாம் விட உண்மையாகவே ஆதித்த கரிகாலனை கொன்றது யார் என்கின்ற உங்களுடைய மனதில் இருக்கின்ற அந்த மிக பெரிய கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த பதிவு இருக்க போகிறது. வாருங்கள், நம்முடைய காலகட்டத்தில் இருந்து ஆதித்த கரிகாலன் வாழ்ந்து மறைந்த அந்த காலகட்டத்திற்கு செல்வோம். இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். ஆதித்த கரிகாலன் எவ்வாறு கொல்லப்பட்டிருப்பான் என்பது அன்று முதல் இன்று வரை மர்மமாகவே இருக்கிறது. பொன்னியின் செல்வன் கதைப்படி சம்பூர்வர் அரண்மனையில் வைத்துதான் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் கல்வெட்டுகளிலோ செப்பேடுகளிலோ நமக்கு கிடைத்த வரலாற்று சான்றின் அடிப்படையிலோ இதை பற்றிய குறிப்பு எதுவும் கிடையாது. ஆனால் அந்த மிக பெரிய வீரன் திட்டமிடப்பட்டு துரோகத்தால் சதியால் கொல்லப்பட்டிருக்கிறான் என்பது மட்டும் மறக்க முடியாத உண்மை. இந்த கொலைக்கான காரணமும் யார் செய்திருப்பார்கள் என்கின்ற காரணத்தை வைத்து பார்க்கும் பொழுது நாம் இதை 3 விதமாக பார்க்க வேண்டும். 1, உத்தம சோழன். 2, ராஜராஜ சோழன் மற்றும் குந்தவையின் கூட்டு சதி. 3, பாண்டியன் ஆபத்துதவிகள். இந்த 3 கண்ணோட்டத்தில் மட்டும்தான் ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கை வரலாற்று ஆசிரியர்களும் அதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கும் மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 3 காரணத்தை தாண்டி 4வதாக ஒரு காரணம் இருக்கிறது. அது பொதுவாக யாருக்கும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆக இந்த 3 காரணத்தையும் அதற்கான பின்னணியையும் பின்பு அந்த 4வது காரணத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதையெல்லாம் நாம் ஆரம்பத்தில் இருந்து பார்க்கும் பொழுதுதான் ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கு என்கின்ற இந்த மர்ம முடிச்சு ஒன்றொன்றாக விடுபடும். அதனால்தான் கடைசி வரை பாருங்கள் என்று நான் முன்னவே சொன்னேன். முதலில் இந்த சோழ வம்சத்தின் அந்த கால அட்டவணையை பார்க்க வேண்டும். யார் யாரெல்லாம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி புரிந்தார்கள், அந்த அட்டவணையில் ஆதித்த கரிகாலனும் உத்தம சோழனும் ராஜராஜ சோழனும் எங்கு இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். இந்த வரைபடத்தை பாருங்கள். முதலாவதாக விஜயலாய சோழன், அவருக்கு அடுத்து முதலாம் ஆதித்த சோழன், அவருக்கு அடுத்து முதலாம் பராந்தக சோழன். அந்த முதலாம் பராந்தகரின் மகன்கள் தான் ராசாதித்தன், கண்டராதித்தன், அரிஞ்சயன், உத்தம சீலி. இதில் இந்த ராசாதித்தன் என்பவர் ஒரு போரில் மாண்டு விடுகிறார். அவருக்கு அடுத்து அரசனாக வர வேண்டியவர் கண்டராதித்தன். இவருடைய மகன் தான் உத்தம சோழன். ஆனால் கண்டராதித்தனும் இறந்து விடுகிறார். அவர் இறக்கும் பொழுது இவருடைய மகனாக இருக்கின்ற உத்தம சோழன், அதாவது மதுராந்தகனுக்கு மிகவும் சிறிய வயதுதான். அதனால் அவரால் அரசராக முடியாது. அடுத்ததாக அரிஞ்சயன், அவரும் சிறிது காலம்தான் ஆட்சி புரிகிறார். அவர் இறந்த பிறகு அவருடைய மகன் 2ம் பராந்தக சோழன் ஆட்சிக்கு
வருகிறார். இவரை சுந்தர சோழர் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் அவர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக சூரியனை போன்ற பிரகாசத்தோடு இருப்பதால் அவரை சுந்தர சோழர் என்று மக்கள் பொதுவாக அழைத்தார்கள். அந்த பெயரில்தான் பொன்னியின் செல்வனிலும் குறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சுந்தர சோழர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக உத்தம சோழன் தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் அப்பொழுது அவருக்கு சிறு வயது, அதனால் அவர் வரவில்லை. மற்றொரு காரணம், அவருடைய தாயார் உத்தம சோழனை அரசனாக ஆக்குவதை விட சிவனுக்கு தொண்டு செய்யும் சிவபக்தராக வளர்க்கவே அவர் எண்ணினார். சுந்தர சோழருக்கு முன்பாகவே அறிஞ்சயனுக்கு நான்காவதாக ஒரு தம்பி இருக்கிறார். அவர்தான் உத்தம சீலி. பொதுவாக இவரை பற்றிய வரலாற்று குறிப்புகள் எங்கும் காணப்படவில்லை. ஒரு சில கல்வெட்டுகளில் மட்டும்தான் காணப்படுகிறது. அதுவும் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு வட்டத்தில் வீரட்டனேஸ்வரர் என்கின்ற ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் இரண்டு முக்கியமான கல்வெட்டுகள் இருக்கின்றன. ஒன்று உத்தம சீலி பற்றிய கல்வெட்டு, இரண்டாவது ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டு. முக்கிய கல்வெட்டு என கூறுவதன் காரணம் என்னவென்றால், முதலாம் பராந்தகரின் பிள்ளைகளில் நான்காவது பிள்ளைதான் இந்த உத்தம சீலி. இவரைத்தான் பாண்டிய மன்னனான வீரபாண்டியன் கொன்றான். அதுவும் சாதாரணமாக இல்லை, உத்தம சீலியுடைய தலையை கொய்தான். இதை அந்த பாண்டிய மன்னன் கல்வெட்டுகளில் பதித்திருக்கிறான், சோழன் தலை கொண்ட பாண்டியன் என்று. இதை ஆய்வாளர்களும் உறுதியாக சொல்கிறார்கள். கொன்றது மட்டும் இல்லாமல் தலையை கொய்து அதை மிகவும் பெருமையாக கல்வெட்டில் சொல்லியிருக்கிறான். பொதுவாகவே அந்த காலகட்டங்களில் சேர சோழ பாண்டியர்களுக்கிடையே நடக்கின்ற அந்த போர் ஒரு தர்மத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். தோல்வியுற்ற அரசனை கொள்வதை காட்டிலும் சிறைபிடித்து செல்வதை தான் வழக்கமாக வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த பாண்டிய அரசன் அதையெல்லாம் உடைத்துவிட்டு அந்த போரில் ஒரு தகாத செயலில் ஈடுபட்டிருக்கிறான். அதாவது தலையை வெட்டி இருக்கிறான். அது அந்த காலகட்டத்தில் இருந்த அனைத்து சோழ அரசர்களுக்கும் ஒரு மிக பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது. ஆக போரில் தலையை வெட்டும் செயலை ஆரம்பித்தவன் அந்த வீரபாண்டியன், பாண்டிய மன்னன். இந்த செயல் சோழ அரசர்கள் மத்தியிலும் சோழ மக்கள் மத்தியிலும் நெருப்பாக எரிந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் முதலாம் பராந்தகனுடைய மூத்த மகன் ராசாதித்தன் தக்கோல போரில் இறந்து விடுகிறார். கடைசி பிள்ளையான உத்தம சீலியும் போரில் மிகவும் கொடூரமாக கொல்லப்படுகிறார். அந்த கோபமும் பழி வாங்க வேண்டும் என்கின்ற அந்த வெறியும் சோழ மன்னர்கள் மனதிலும் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அது கடத்தப்படுகிறது. அறிஞ்சயன் அரசனால் வீரபாண்டியனை பழிவாங்க முடியவில்லை, இறந்து விடுகிறார். அதற்கு அடுத்து வந்த இரண்டாம் பராந்தக சோழன், அதாவது நம் சுந்தர சோழரும் வீரபாண்டியனை போரிட்டு வெல்ல காத்து கொண்டிருந்தார். அதுவும் முடியவில்லை. சுந்தர சோழருக்கு மூன்று பிள்ளைகள் பிறக்கிறார்கள். முதல் பிள்ளை இரண்டாம் ஆதித்தன், அவர்தான் ஆதித்த கரிகாலன் என்று பொன்னியின் செல்வன் நாவலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக குந்தவை, அடுத்ததாக அருள்மொழிவர்மன், நம் ராஜராஜ சோழன். ஆதித்த கரிகாலனுக்கு சிறு வயதில் இருந்தே வீரபாண்டியன் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. தன்னுடைய பாட்டன் உத்தம சீலியை எப்படி அவன் கழுத்தறுத்து கொன்றானோ அதே போல் நாமும் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வெறியோடுதான் ஆதித்த கரிகாலன் வளர்கிறார். சோழன் தலை கொண்டான் பாண்டியன் என்று எப்படி பெருமையாக பாண்டிய மன்னன் சொல்லிக் கொண்டானோ அதே போல் அந்த வீரபாண்டியனுடைய தலையினை ஆதித்த கரிகாலன் போரில் வென்றான். இதை திருவலாங்காட்டு செப்பேடு உறுதிப்படுத்துகிறது. புதுக்கோட்டையின் தென் எல்லையில் சேவலி மலைகளுக்கு தெற்கே சேவூர் என்ற இடத்தில் நடைபெற்ற அந்த போரில் ஆதித்த கரிகாலன் முதலாம் வீரபாண்டியனை தோற்கடித்து அவனது தலையை கொய்து தஞ்சை கோட்டையில் உயரமான தூணில் மாட்டி வைத்திருந்தான் ஆதித்த கரிகாலன். ஆக சோழ பாண்டியருடைய இந்த சண்டையில் முதலாவதாக வீரபாண்டியன் தான் சோழ மன்னனின் தலையை எடுத்தான். அதன் பழிவாங்கும் படலமாகத்தான் ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனுடைய தலையை கொய்தி சோழர்களுடைய வீரத்தை நிலைநாட்டினான். வீரபாண்டியனை கொன்றதோடு பொன்னியின் செல்வன் கதை முடிகிறது. ஆனால் இதற்கு பிறகுதான் சோழ வரலாற்றில் பல மாற்றங்களும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளும் நடைபெற ஆரம்பிக்கின்றன. வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பர கேசரி என்கின்ற பட்டத்தை பெறுகிறான் ஆதித்த கரிகாலன். வீரபாண்டியன் இறந்த ஒரு சில வருடங்களில் ஆதித்த கரிகாலன் மர்மமான முறையில் கொல்லப்படுகிறான். சுந்தர சோழர் உயிரோடு இருக்கும் பொழுது ஆதித்த கரிகாலனுக்கு பட்டத்து இளவரசராக முடிசூட்டப்பட்டிருக்கிறது. ஆக சுந்தர சோழர் இறந்த பிறகு அடுத்து ஆதித்த கரிகாலன் தான் அரசனாக ஆக வேண்டும். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் போதே வீரபாண்டியன் கொன்ற ஒரு சில வருடங்களிலேயே
ஆதித்த கரிகாலனும் கொல்லப்படுகிறார். யார் கொன்றார்கள் என்று அப்பொழுது யாருக்கும் தெரியாது. அது ஒரு மர்மமாகவே இருக்கிறது. ஏற்கனவே சுந்தர சோழரின் உடல்நிலை மோசமாகத்தான் இருந்தது. தன்னுடைய மூத்த மகன், செல்வ மகன், வீர மகன் ஆதித்த கரிகாலன் இறந்ததும் அவருடைய உடல் நோய் அதிகமாகிறது. இந்த நிலையில் யார் அடுத்த இளவரசர் என்ற கேள்வி வரும்பொழுது மக்களுடைய அனைவருடைய மனதிலும் ஒரே ஒரு பெயர் மட்டும்தான் இருந்தது. அதுதான் அருள்மொழிவர்மன், நம் ராஜராஜ சோழன். அவர்தான் அடுத்த அரசனாக ஆக வேண்டியது. ஆனால் அவருடைய பெருந்தன்மை காரணமாகவும் இன்னும் சோழ சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கம் இருந்தமையாலும் தன்னுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன் என்னவெல்லாம் சாதிக்க எண்ணினானோ அதையெல்லாம் நான் சாதிப்பேன், சோழ நாட்டிற்காக அதன் எல்லையை விரிவுபடுத்துவேன் என்ற எண்ணத்தோடு உத்தம சோழனுக்கு அந்த பதவியை கொடுக்கிறார். சொல்ல போனால் உரிமைப்படி உத்தம சோழன் தான் அரசனாக ஆக வேண்டும். ஆனால் அவர் ஒரு சிவன் பக்தனாக இருந்த காரணத்தால் மக்கள் அவரை ஒரு அரசன் அளவிற்கு வைத்து பார்க்கவில்லை. ஆனால் முறைப்படி யாருக்கு அந்த பதவி போக வேண்டுமோ, யார் அரசனாக வேண்டுமோ அதை அறிந்து கொண்ட ராஜராஜ சோழன் உத்தம சோழனை அரசனாக்குகிறார். இந்த காலகட்டத்தில் அப்பொழுது சோழ நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் நிலவி கொண்டிருந்தது. தற்பொழுது எப்படி தமிழகத்திலும் இந்தியாவிலும் அரசியல் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதே போல் 1000 வருடத்திற்கு முன்பும் அந்த சூழல் அப்பொழுது நிலவியது. ஆதித்த கரிகாலனுடைய அந்த கொலை பல நபர்களை சந்தேகப்பட வைத்தது. ஆனால் எதிரிகளால் ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்படவில்லை, துரோகிகளால் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். 3 பேர் மேல்தான் அந்த கொலை பழி அப்பொழுது விழுந்தது. 1 உத்தம சோழன், 2 ராஜராஜ சோழன் மற்றும் குந்தவை, 3 பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள். முதலில் ராஜராஜ சோழன் தான் இந்த கொலையை செய்திருப்பானா என்று எண்ணும் பொழுது அது முற்றிலும் ஒரு தவறான கருத்து. நீங்கள் கேட்கலாம், நீ நேரில் சென்று பார்த்தாயா என்று. வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஆக சிறந்த சாட்சியாக இருப்பது கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் இலக்கியங்களும். இதை 3 வைத்து பார்க்கும் பொழுது ராஜராஜ சோழன் மீது நமக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் தெளிவாக பூத கண்ணாடி வைத்து பார்க்கும் பொழுது அவர் செய்யவில்லை என்பதுதான் உறுதியாக தெரிகிறது. ஒருவேளை பதவிக்காகத்தான் தன் சொந்த அண்ணனை அவர் கொன்றார் என்றால் அவர் இறந்த பிறகு அவர்தானே மன்னனாக ஆக வேண்டும். ஆனால் அந்த பதவியை உத்தம சோழனுக்கு அவர் விட்டு கொடுத்து விடுகிறார். 1 அல்ல 2 அல்ல, கிட்டத்தட்ட 15-16 வருடங்கள் உத்தம சோழன் தான் அரசனாக இருந்து சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். அதற்கு பிறகுதான் ராஜராஜ சோழன் அரசனாக முடிசூட்டிக் கொள்கிறார். ஆக அந்த கோணத்தில் அதை நம்மால் பார்க்க முடியாது. அரசு பதவிக்காக அவர் செய்திருக்க முடியாது. அடுத்து அவருடைய அக்கா குந்தவை, அவர் தன்னுடைய இளைய தம்பி ராஜராஜ சோழனுக்காக, அவர் அரசராக வேண்டும் என்பதற்காக ஆதித்த கரிகாலனை கொன்றிருப்பார் என்று எண்ணும் போதும் கூட அவர் எண்ணம் நிறைவேறவில்லை. ஏனென்றால் நான் முன்பே சொன்னது போல் அவர் உடனே அரசராகவில்லை. ஆக ஒரு வழியாக உத்தம சோழன் அரசனாகி விடுகிறார். அதற்கு பிறகு சுந்தர சோழருடைய உடல் நலம் மோசமாகி விடுகிறது. அதற்கு காரணம் நோய் ஒரு பக்கம் இருந்தாலும், தன்னுடைய மூத்த மகனை கொன்ற வழி ஒரு புறம் இருந்தாலும், அதை கொன்றவர்கள் யார் என்கின்ற அந்த விசாரணை முறையாக நடக்கவில்லை என்கின்ற அந்த வழியோடு ஆதித்த கரிகாலன் ஆசை ஆசையாக கட்டிய செல்வ செழிப்போடு கட்டிய காஞ்சியில் இருந்த அந்த பொன் மாளிகையில் அவர் உயிர் விடுகிறார். இதனால் சுந்தர சோழருக்கு பொன் மாளிகை துஞ்சின தேவர் என்கின்ற ஒரு பட்டப்பெயர் இருக்கிறது. அதுவும் கல்வெட்டில் தெளிவாக இருக்கிறது. ஒரு வழியாக சுந்தர சோழருடைய காலமும் கடந்து போய்விடுகிறது. அடுத்ததாக உத்தம சோழன் ஆட்சி நடைபெறுகிறது. உத்தம சோழனுடைய ஆட்சி அந்த 15-16 வருடங்கள் சோழ மக்கள் நிம்மதியாகத்தான் இருந்திருக்கிறார்கள். பெரிதாக போர் எதுவும் நடைபெறவில்லை. மக்கள் அமைதியான முறையில் விவசாயத்தையும் பார்த்து கொண்டு செழிப்போடுதான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் உத்தம சோழன் தான் கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிலர் கூறுவதற்கு வைக்கின்ற காரணத்தையும் நாம் இங்கு பார்க்க வேண்டும். முறைப்படி உத்தம சோழன் தான் அரசனாக வேண்டும். ஆனால் சுந்தர சோழர் ஆதித்த கரிகாலனை பட்டத்து இளவரசர் என்று அறிவித்து விட்டார். ஆக ஆதித்த கரிகாலனை கொன்றால் மட்டும்தான் நாம் அரசனாக முடியும் என்ற எண்ணம் உத்தம சோழனுக்கு இருந்ததாக ஒரு சிலர் கூறுகிறார்கள். ஏனென்றால் அரச குடும்பத்தின் மூத்த கிளையாக அவன் தன்னை கருதி கொண்டான் எனவும், தன் ஒன்றுவிட்ட சகோதரனும் அவன் மக்களும் அரியணையை தன்னிடமிருந்து பறித்து கொண்டதாகவும் கருதியதாக சொல்கிறார்கள். மேலும் அந்த காலத்து சோழ மன்னர்கள் யாவருமே கோவில்களுக்கு மட்டும்தான் பொன் வைந்தார்கள்.
கொண்டார்கள். உதாரணத்திற்கு சிதம்பரம் தில்லை கோவிலில் கூரை பொன்னால் வேயப்பட்டிருக்கும். ராஜராஜ சோழன் கூட அவனுடைய ஆட்சி காலத்தில் போரின் மூலம் கிடைத்த பல பொன்னையும் பொருளையும் வைத்துதான் பெருவுடையார் கோவிலை கட்டினான். ஆனால் ஆதித்த கரிகாலன் தனக்கு கிடைத்த பல பொன்னை வைத்து, தங்கத்தை வைத்து ஒரு பொன் மாளிகையை கட்டினான். அது சோழ மன்னர்களிடையே ஒரு கோபத்தை உண்டாக்கியது என்று சொல்கிறார்கள். ஆதித்த கரிகாலனுடைய இந்த செயல் பின்னால் வரப்போகின்ற மன்னர்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் எண்ணியதாக அவர்கள் சொல்கிறார்கள். இது கூட ஆதித்த கரிகாலனுடைய கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என்று கூட சொல்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும், உத்தம சோழன் பதவிக்காக ஆதித்த கரிகாலனை கொலை செய்தானா என்று வட்டத்திற்குள் வரும்பொழுது அதுவும் பொய்யாகிறது. இது எல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுடைய யூகமாகத்தான் இருந்தது. உத்தம சோழனுடைய காலகட்டத்தில் ஆதித்த கரிகாலனுடைய கொலை வழக்கு நியாயமான முறையில் நடத்தப்பட்டது. அது மட்டும் உண்மை. ஏனென்றால் அதற்கான ஆதாரம் இருந்தது. ஒரு கல்வெட்டு கிடைத்தது. அது உத்தம சோழனும் ராஜராஜ சோழனும் கண்டிப்பாக ஆதித்த கரிகாலனை கொலை செய்திருக்க மாட்டார்கள் என்பதற்கான சாட்சியாக இன்று வரை இருக்கிறது. அதுதான் உடையார்குடி கல்வெட்டு. இந்த கல்வெட்டின் வழியாக நமக்கு ஒரு சில பெயர்கள் தெரிய வருகிறது. மொத்தம் 4 பெயர்கள். சோமன், ரவிதாசனான பஞ்சவன் பிரம்மாதிராயன், மூன்றாவதாக பரமேசுவரனான இருமுடி சோழன் பிரம்மாதிராயன், நான்காவதாக ரேவதாச கிரமவித்தன். இந்த 4 பேரும் சேர்ந்துதான் ஆதித்த கரிகாலனை கொன்றார்கள் என்று உத்தம சோழனுடைய காலகட்டத்தில் விசாரணை நடத்தப்பட்டு அது உறுதி செய்யப்படுகிறது. ஆனால் பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், உத்தம சோழனுடைய காலத்திற்கு பிறகு ராஜராஜ சோழன் வந்த பிறகுதான் இந்த 4 பேரை கண்டுபிடித்தான் என்று. ஆனால் அவருக்கு முன்பாகவே உத்தம சோழன் காலகட்டத்தில் விசாரணை நடத்தப்பட்டு கொலையாளிகளை கண்டுபிடித்து விடுகிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் தலைமறைவாகிறார்கள். தலைமறைவான அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து அதை விற்று அந்த காசை கருவூலத்திற்கு சேர்க்கிறார்கள். ஆக அவர்களுடைய சொத்து விற்கப்படுகிறது என்கின்ற அந்த கல்வெட்டு தான் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் செப்பேடாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை மட்டும் வைத்துக் கொண்டு ராஜராஜ சோழன் தான் கொலையாளிகளை கண்டுபிடித்தான், சொத்துக்களை பறிமுதல் செய்தான் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. பல வரலாற்று ஆசிரியர்களும் ஆய்வாளர்களும் உத்தம சோழனுடைய காலகட்டத்தில் தான் கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் என்பதை உறுதியாக சொல்கிறார்கள். கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் கண்டிப்பாக தலைமறைவாயிருக்கலாம். தலைமறைவான அவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இங்குதான் சிறிதும் எதிர்பார்க்காத ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. கொலையாளிகளான இந்த 4 பேருமே சோழ நாட்டில் இருந்தவர்கள் தான். அந்த செப்பேட்டில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இந்த 4 பேர்களும் துரோகிகள் என்று. எதிரிகள் என்றால் நம்மை எதிர்த்து போரிடுபவர்கள். சோழனுக்கு பாண்டியன் எதிரி. ஒருவேளை இந்த 4 பேரும் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் எதிரிகள் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். ஏன் துரோகிகள் என்று சொன்னார்கள் என்றால், அவர்கள் சோழ நாட்டில் சோழ அரசு அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்கள். முக்கியமாக அவர்கள் பிராமணர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த கொலையாளிகள் 4 பேருமே சகோதரர்கள் மற்றும் சோழ நாட்டு அரசு உயர் அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்கள். அது எப்படி சாத்தியமாக இருந்திருக்கும் என்றால், சுந்தர சோழருடைய காலகட்டத்திலேயே இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரசு பதவிக்குள் வந்திருக்கிறார்கள். அதுவும் உயர் பதவிக்கு வந்திருக்கிறார்கள். பொன்னியின் செல்வன் கதையில் ரவிதாசனன் என்ற ஒரு கதாபாத்திரம் வரும். ரவிதாசனை மந்திரவாதி என்று சொல்லியிருப்பார் கல்கி. உண்மையில் அவர் மந்திரவாதி அல்ல, மந்திரி. அதுவும் தலைமை மந்திரியாக இருந்திருக்கிறார். சுந்தர சோழர் காலகட்டத்தில் அனிருத்த பிரம்மராயர் தான் உயர் பதவியில் இருந்தார். அவருடைய காலகட்டத்திற்கு பிறகுதான் ரவிதாசனான பஞ்சவன் பிரம்மாதிராஜன் பதவிக்கு வருகிறான். இந்த பிரம்மாதிராஜன் என்கின்ற அந்த பட்ட பெயர் சோழ அரசில் உயர் அதிகாரிகளுக்கு மட்டுமே வழங்கப்படுகின்ற பெயர். இவருடைய பெயர்களை வைத்தும் செப்பேட்டிலும் தெளிவாக இவர்கள் பிராமணர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக சோழ அரசில் இருந்து கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக சோழர்களை அழிப்பதற்கான வேலையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சரியான ஒரு காலம் பார்த்து ஆதித்த கரிகாலனை அவர்கள் கொன்று விடுகிறார்கள். அவர்கள் கொல்வதற்கு காரணம் வீரபாண்டியனை கொன்றதற்கான காரணமாகவும் இருக்கலாம், மற்றும் வேறொரு காரணமும் சொல்லப்படுகிறது. அது முற்றிலும் இதுவரை நீங்கள் கேட்காத ஒரு காரணம்தான். இந்த 4 கொலையாளிகளில் ஒரு முக்கியமான கொலையாளியுடைய பெயர் ரவிதாசனான பஞ்சவன் பிரம்மாதிராஜன். பஞ்சவன் பிரம்மாதிராஜன் என்பது அவனுடைய பதவிக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த ரவிதாசன் என்கின்ற பெயரை நாம் விரிவாக பார்க்க வேண்டும். ரவிதாசன் என்றால் சூரிய குலத்தினுடைய அடியான் என்று பொருள். இதற்கான விடையை தேட வேண்டும் என்றால் பல தொன்மத்தையும் இலக்கியத்தையும் கல்வெட்டையும் செப்பேடு வரிகளையும் நாம் ஆராய வேண்டியிருக்கிறது.
தொன்மத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு முறை கார்த்த வீரியன் என்கின்ற ஒரு அரசன் ஒரு சத்திரியன் தன் படையினருடன் சென்று காட்டில் வேட்டையாடி களைத்து பசியை போக்க தேடிக்கொண்டிருக்கும் பொழுது சமதக்கனை முனிவரிடத்தில் இருந்து கேட்டதை தரும் பசு காமதேனு அவரிடம் இருந்ததை அவன் பார்க்கிறான். அந்த பசு வந்து அனைவருடைய பசியையும் போக்குகிறது. உடனே அந்த கார்த்த வீரியன் முனிவருக்கு தெரியாமல் அந்த பசுவை அந்த காமதேனுவை கவர்ந்து செல்கிறான். இந்த முனிவருடைய மகன்தான் பரசுராமன். இதை கேள்விப்பட்டதும் பரசுராமன் விரைந்து சென்று அந்த மன்னனை கொன்று பசுவை காப்பாற்றி வருகிறார். மன்னன் இறந்ததும் அந்த மன்னனுடைய பிள்ளைகள் வந்து பரசுராமனுடைய தந்தையை கொன்று விடுகிறார்கள். வீட்டுக்கு வந்து பார்த்த பரசுராமன் இனி சத்திரிய மன்னர் குலத்தை நான் அழிப்பேன் என்று சொல்கிறார். அதுவும் 21 தலைமுறை மன்னர் குலத்தை நான் அழிப்பேன் என்று அவர் சபதம் எடுத்துக் கொள்கிறார். இதை புராணங்கள் சொல்கிறது. நீங்கள் பழைய திரைப்படமான கர்ணன் திரைப்படம் பார்த்தால் கூட அதில் உங்களுக்கு புரிந்திருக்கும். பிராமணர்களுக்கு மட்டும்தான் வில்வித்தைகளையும் பல கலைகளையும் பரசுராமன் சொல்லித் தருவார், சத்திரியனுக்கு அவர் சொல்லித் தர மாட்டார். ஆனால் கர்ணன் பிராமணன் என்று பொய் சொல்லி அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கொள்வார். இறுதியில் உண்மை தெரிந்ததும் பரசுராமன் சாபமிட்டு விடுவார். ஆக புராணங்கள் வழியும் கதைகள் வழியாகவும் நமக்கு தெரிந்த விஷயம் என்னவென்றால் பரசுராமன் சத்திரியர்களுக்கு எதிரி என்பதுதான். அந்த பரசுராமருடைய பூமி என்று நம்பப்படுவது இன்றைய கேரளா, அது அன்றைய சேர தேசம். ஆக இந்த தொன்மத்தின் அடிப்படையை கொண்டு சீத்தலை சாத்தனார் மணிமேகலையில் ஒரு செய்தியை சொல்கிறார். அது என்னவென்றால் பரசுராமன் அரசகுலத்தை அடிப்பதற்காக சபதம் ஏற்று புகார் நகரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நீ அவனுடைய கண்ணில் படக்கூடாது என்று காந்தமன் என்கின்ற ஒரு சோழ அரசனிடம் செய்தி கூறுவதாக இந்த பாடல் இருக்கிறது. சோழர்கள் சூரிய குலத்தை சார்ந்த சத்திரியர்கள் என்பதால் தான் பரசுராமர் சோழ அரசன் காந்தமனை தாக்க வந்ததாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. ஆக இந்த செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது சூரிய குலத்தில் தோன்றிய சோழ சத்திரிய அரசர்கள் மீது பரசுராமனுக்கும் அவரது மரபினருக்கும் ஒரு சினமும் ஒரு கோபமும் ஒரு எரிச்சலும் இருந்து வந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி தன்னுடைய பாட்டனுடைய தலையை கொன்ற வீரபாண்டியனுடைய தலையை ஆதித்த கரிகாலன் எடுத்தானோ அந்த கோபம் மரபு வழியாக கடத்தப்பட்டதோ அதே போல் பரசுராமருடைய அந்த சபதமும் அவர்களுடைய மரபுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை ஏன் நான் இப்போது சொல்கிறேன் என்றால் தொன்ப காலத்தில் இருந்து சோழர்கள் நன்றாக ஆட்சி புரிந்த காலம் வரை பிராமணர் சத்திரியர் அந்த வேறுபாடு நன்றாகவே இருந்தது. ஏன் பல்லவர்கள் காலகட்டத்தில் கூட அந்த வேறுபாடு இருந்திருக்கிறது, அது கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் நாம் இரண்டு பெயர்களையும் நிகழ்வுகளையும் பார்க்க வேண்டும். ஒன்று காந்தலூர் சாலை. ராஜராஜ சோழனுடைய வரலாற்றை தெரிந்து கொண்ட அனைவருக்குமே இந்த காந்தலூர் சாலை என்ற பெயர் புரிந்திருக்கும். புரியவில்லை என்றால் இறுதியாக சொல்கிறேன். இந்த சோழ அரசர்களுடைய அந்த குடும்ப அட்டவணையை பார்க்கும் பொழுது முதலாம் பராந்தகனுடைய மகனான கண்டராதித்தனை மேற்கெழுந்தருளிய தேவர் என்று உடையார்குடி கல்வெட்டு குறிப்பிட்டிருக்கிறது. இந்த கண்டராதித்தன் அரசனாக வேண்டியவன், ஆனால் அவர் இறந்து விடுகிறார். அதுவும் எங்கு இறந்து விடுகிறார்? சோழ நாட்டில் இருந்து மேற்கு பகுதிக்கு சென்று இறந்து விடுகிறார். இதைத்தான் வரலாற்றாசிரியர்கள் அந்த உடையார்குடி கல்வெட்டு வழியாக புரிந்து கொண்டார்கள். இதை வைத்து பார்க்கும் பொழுது மேற்கு திசைக்கு சென்று அதாவது கேரளா வரை சென்று சேர நாட்டிற்கு சென்று ராட்டிடக்கூடர்களோடு போரிடும் பொழுது அவர் இறந்திருக்கலாம். அதனால் இவருக்கு மேற்கெழுந்தருளிய தேவர் என்கின்ற ஒரு பெயர் இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் மற்றொரு கருத்தும் இருக்கிறது. இவருடைய காலகட்டத்தில் தான் முதன் முதலாக கண்டராதித்த பெரும்பள்ளி என்கின்ற ஒரு சமய கோவில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. கண்டராதித்த சோழனுடைய இந்த சமய சார்பும் இவன் ஒரு சத்திரிய மன்னன் என்கின்ற ஒரு நிலையும் மேலும் 9 திருமுறையில் சேர்க்கப்பட்ட திருவிசை பாடிய புலவன் என்பதும் காந்தலூர் சாலையில் இருந்த பரசுராமன் வழி வந்தவர்களை வெறுப்படைய செய்திருக்கிறது. ஆக அவர்களை அமைதிப்படுத்துவதற்காக இந்த மன்னன் சென்றிருக்கலாம். அதாவது மேற்கு திசையில் சேர நாட்டில் இருக்கின்ற காந்தலூர் சாலையில் இந்த மன்னன் நயவஞ்சகமாக சாகடிக்கப்பட்டிருக்கலாம். அவன் மீண்டும் சோழ நாட்டுக்கு திரும்பி வராததால் மேற்கெழுந்தருளிய தேவர் என்கின்ற ஒரு மரியாதை சொல்லுக்கு அந்த பொருளுக்கு அந்த அரசன் ஆளாக்கப்பட்டிருக்கலாம். அதனால்தான் உடையார்குடி கல்வெட்டு அவ்வாறு சொல்கிறது என்கின்ற ஒரு கருத்தும் பரவலாக சொல்லப்படுகிறது. ஆக காந்தலூர் சாலையில் தான் அந்த அரசன் கொல்லப்பட்ட செய்தி அவரது தம்பி மகனாகிய சுந்தர சோழன் ஆட்சியின் இறுதி காலத்தில் தான் அவருக்கு தெரிய வந்திருக்கிறது. அதனால்தான் சுந்தர சோழருடைய காலகட்டத்தில் சத்திரியர்களின் முதன்மையானவன் என்கின்ற ஒரு பட்ட பெயரை ஒரு புகழ்ந்துரையை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆக சத்திரியர்களுடைய எதிரிகளான பரசுராமன் வழிவந்தவர்களால் தம்முடைய பெரிய தந்தை சாகடிக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகம் சுந்தர சோழருக்கு வந்திருக்கிறது. அதை தன்னுடைய மூத்த மகனான ஆதித்த கரிகாலனுக்கு சொல்லியிருக்கிறார். கோபமடைந்த ஆதித்த கரிகாலன் காந்தலூர் சாலைக்கு சென்று அந்த
நயவஞ்சகர்களை தண்டிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவன் இருக்கும் பொழுது இந்த திட்டம் பரசுராமன் வழிவந்த உடையார்குடியில் வாழ்ந்து வந்த நாம் முன்பே அந்த கல்வெட்டில் பார்த்த அந்த நான்கு துரோகிகளுக்கு தெரிய வருகிறது. அதனால்தான் ஆதித்த கரிகாலனை சூழ்ச்சி செய்து அவர்கள் கொன்றுவிட்டார்கள் என்கின்ற ஒரு கருத்தும் பரவலாக பேசப்படுகிறது. கண்டிப்பாக இந்த கருத்து உங்களுக்கு புதியதாக இருக்கலாம். ஏனென்றால் வரலாற்றிலும் செப்பேட்டிலும் சொல்லப்படுகின்ற கருத்தை நாம் பல விதத்தில் பார்க்க வேண்டும். இப்படித்தான் நடந்திருக்கும் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. ஆனால் அதற்கான ஒரு சில குறியீடுகளை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆதித்த கரிகாலனை கொண்ட அந்த தீயவர்களை, இந்த துரோகிகளை கண்டுபிடிப்பதில் அந்த காலகட்டத்தில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் துரோகிகள், வெளிப்படையாக இருக்க மாட்டார்கள், கூடவே இருந்து துரோகம் செய்திருக்கிறார்கள். ஆக அந்த காலகட்டத்தில் உத்தம சோழனுடைய அந்த ஆட்சி முடியும் தருவாயில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பின்பு அதற்கு பிறகு வந்த ராஜராஜனுடைய ஆட்சி காலத்தில் அது உறுதி செய்யப்பட்டு அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை தண்டிக்கவில்லை. ஏன் தண்டிக்கவில்லை என்கின்ற கேள்வி வரும்பொழுதுதான் ராஜராஜன் மீது சந்தேகம் வருகிறது. ஆனால் மற்றொரு விதத்தில் நாம் இதை பார்க்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் தப்பித்து சென்றிருக்கலாம், தலைமறைவாயிருக்கலாம். அதை கல்வெட்டில் தெளிவாக குறிப்பிடவில்லை. அதற்கு பதிலாக சொத்துக்களை பறிமுதல் செய்து அதை விற்று அந்த காசை அரசு கருவூலத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற கட்டளை மட்டும்தான் கல்வெட்டில் இருக்கிறது. அந்த ஒரு சில குழப்பம்தான் ராஜராஜ சோழன் மீது சந்தேகம் வர வைக்கிறது. ஆனால் அதை எந்த வரலாற்று ஆசிரியர்களும், ஏன் அன்று வாழ்ந்த மக்கள் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. காந்தலூர் சாலையின் வழியாகத்தான் ஆதித்த கரிகாலன் தன்னுடைய அண்ணன் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கின்ற அந்த சந்தேகம் வந்ததும், அந்த கொலைக்கு காரணமாக இருந்த காந்தலூர் சாலையில் இருந்த பரசுராமன் வழி வந்தவர்களை, அந்த துரோகிகளை கொல்வதற்காகத்தான் ராஜராஜ சோழன் தன்னுடைய முதல் போரை காந்தலூர் சாலையில் நடத்தினான். தம்முடைய மற்ற எல்லா வெற்றிகளை காட்டிலும் முதன்மையானதாக அதை கருதினான். எனவே தான் அந்த வெற்றியை தன்னுடைய மெய்கீர்த்தியில் காந்தலூர் சாலை களம் மறுத்தருளி என்று முதலாவதாக குறிப்பிட்டிருக்கிறான். திருவிளாங்காட்டு செப்பேட்டில் ராஜராஜனுடைய இந்த வெற்றி பரசுராமனது நாட்டை வென்றது என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஆக இதை வைத்து பார்க்கும் பொழுது பிராமணர்கள், சத்திரியர்கள் இந்த மரபு வழி கோபத்தால் கூட ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தும் பொதுவாக இருக்கிறது. ஆக இவ்வாறு பல செய்திகள் கல்வெட்டு வழியாக, செப்பேடுகள் வழியாக வரலாற்று ஆசிரியர்கள் புரிந்து கொண்டு அதை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்று கூட இப்படித்தான் நடந்திருக்கும், இவ்வாறுதான் செய்திருப்பார்கள் என்கின்ற தெளிவான செய்தி நமக்கு உறுதியாக கிடைக்கவில்லை. ஒருவேளை எதிர்காலத்தில் டைம் மிஷின் என்று சொல்லப்படும் காலத்தை கடந்து பயணிக்கும் அந்த இயந்திரம் கிடைத்தால் எப்படி நம் அனைவருக்கும் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவிலை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் வருகிறதோ, அதே போல் ஆதித்த கரிகாலனை யார் கொன்றது, எப்படி கொன்றார்கள், ஏன் கொன்றார்கள் என்கின்ற அந்த கொலை வழக்கையும் நாம் நேரில் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை வருகிறது. எது எப்படி இருந்தாலும் சோழ சாம்ராஜ்யம் என்றாலே சோழ நாடு வள நாடு என்கின்ற அந்த பெருமை வருவதற்கு காரணமாக இருந்த ராஜராஜ சோழன் தலையெடுத்து ஆட்சி புரிவதற்கு ஏதோ ஒரு வகையில் ஆதித்த கரிகாலன் துணை புரிந்திருக்கிறான். ஒருவேளை ஆதித்த கரிகாலன் உயிரோடு இருந்திருந்தால் நாம் ராஜராஜ சோழனை இழந்திருப்போம், ராஜேந்திர சோழனையும் மறந்திருப்போம். காலம் அனைத்தையும் காரணமாகத்தான் செய்திருக்கிறது. கூடிய விரைவில் நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பொன்னியின் செல்வன் புதினம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலில் விரைவில் வெளிவரும். காத்திருங்கள் நண்பர்களே. ஆதித்த கரிகாலனுடைய கொலை வழக்கு தொடர்பாக உங்களுக்கு வேறொரு மாற்று கருத்தோ புதிய கருத்தோ இருந்தால் கட்டாயம் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை நானும் தெரிந்து கொள்கிறேன், தெரியாதவர்களும் புரிந்து கொள்வார்கள். இதுபோல பல வரலாற்று நிகழ்வுகளையும் தமிழ் பெருமைகளையும் தன்னம்பிக்கை பதிவுகளையும் தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். மேலும் டீப் டாக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ செய்யுங்கள். சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள deeptalksdeepan வலைதளத்தை பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.